இன்று பிப்ரவரி 2ஆம் தேதி. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 2ஆம் தேதியை முடக்குவாதம் விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. முடக்குவாத நோயாளி அறக்கட்டளை இன்று துவங்கப்பட்டது. முடக்குவாதத்தின் ஆபத்துக்கள் மற்றும் அதை எவ்வாறு எதிர்த்து போராடுவது என்பது பற்றிய விழிப்புணர்வை பரப்புவதே இந்த நாளின் நோக்கம். ஆல்ஃபிரட் பி கரோ 1858ஆம் ஆண்டில் இந்த நோயை முடக்குவாதம் என்று அழைக்க தொடங்கினார். இது முன்பு கீழ்வாதத்துடன் குழப்பப்பட்டது. முடக்குவாதம் என்பது ஒரு நாள்பட்ட அழற்சி நோயாகும். இது நமது மூட்டுக்களை பாதிக்கலாம். முடக்குவாதம் என்பது ஒரு தன்னியக்க நோய் எதிர்ப்பு நிலை. அதாவது உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு அதன் சொந்த திசுக்களை தாக்குகிறது. முடக்குவாதம் மூட்டு புரகணிலில் வீக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் வீக்கம், கடுமையான வலி, குறைபாடு, எலும்பு அரிப்பு போன்றவற்றை ஏற்படுத்தும். முடக்குவாதத்தின் விளைவுகள் உடல் முழுவதும் பரவி அனைத்து வகையான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். இந்த நிலை இதயம், சிறுநீரகங்கள், தசைகள் மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியத்தை பாதிக்கும். இந்த நிலைக்கு எந்த சிகிச்சையும் இல்லை. பெரும்பாலான ஆட்டோ இம்யூன் நோய்களைப் போலவே இருப்பினும் கூட சரியான வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்கள் மற்றும் மருந்துகளின் மூலம் முடக்குவாதத்தை நாம் கட்டுப்படுத்தலாம். எனவே இந்த பிப்ரவரி 2ஆம் நாளில் முடக்குவாத விழிப்புணர்வு தினத்தில் நாம் உறுதியேற்போம்.